வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். தீபாவளினாலே நம்ம வீடுகள் எல்லாத்துலேயுமே பாரம்பரியமாக லட்டு, அதிரசம், அச்சுமுறுக்கு இதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதனால இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக வீட்டில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருட்கள் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக முட்டை சேர்க்காமல் எப்படி இந்த அச்சுமுறுக்கு ரோஸ் முறுக்கு செய்கிறதுன்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். ரஃபீக் சேத் அப்படிங்கிறவங்க சாக்லேட் மில்க் ஷேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹமீத் அப்ச சிஸ்டர் பார்த்திங்கன்னா பிரசாதம் ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணதுக்கு சஹிலா ஹுசைன், உபேஷ்கான், அது கூடவே பார்த்திங்கன்னா சேத் முகமது சிஸ்டர், இவங்க மூணு பேருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களே ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ரெண்டு வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம சேனலில் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே புதுசாக ஒரு அச்சுமுறுக்கு அச்சு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புதுசாக தான் இருக்குன்னு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அச்சுமுறுக்கு போடணும் அப்படின்னாலே பக்கத்து வீட்டில் போய் அச்சுமுறுக்கு அச்சு வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கதா பழக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் இதை வாங்கிட்டு வந்தோன்னு ஒரு சோப்போ இல்லை லிக்விடோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஹோல்லுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு வந்து ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட போதும். இது எத்தனை டைம் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொண்டுட்டு போய் கொஞ்சம் நல்லா அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடணும். நல்லா தொடச்சிடணும் இல்லை ட்ரை பண்ண விட்டுருங்க. இதை ஒன்று பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு ஹோல்லுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொண்டுட்டு வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு தடவை ஹீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். டோட்டலாக 2 டைம்ஸ் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உடனே நீங்கள் அச்சுமுறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் அச்சுமுறுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஒரு 3 முறுக்கு வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சொதப்பலாக தான் வரும். 4வது முறுக்குலேருந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நானே அப்படி தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக முறுக்கு வந்திருக்குது. ஸோ பிகினர்ஸாக இருக்கட்டும் இல்லை புதுசாக அச்சுமுறுக்கு அச்சு வாங்குறவங்களாக இருக்கட்டும் இது மாதிரி பழக்கி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பழக்கிடலாம். ஈஸியாகவும் அச்சுமுறுக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து அச்சுமுறுக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து 1/2 கப் 100 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரையில் தாங்க இதை பண்ணணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகரை சேர்த்துடலாம். இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் மிதமான இனிப்பாக இருக்கும். மிதமாக இனிப்பு சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சுகர் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு இருக்கும். 1 கப் மாவுக்கு 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி. இந்த அச்சுமுறுக்கு செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் சரியாக 200 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடைகளில் வாங்கக்கூடிய இடியப்ப மாவு அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு எதுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வறுக்காமல் சேர்த்துக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுகர் ஏலக்காய் மிக்சரை சேர்த்துட்டு இது கூடவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் 200 கிராம் அரிசி மாவு சேர்க்குறேன். 200 கிராம் அரிசி மாவுக்கு 1/2 கப் 100 கிராம் சுகரை பவுடர் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். இது வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சேர்க்கணும்னா ஒரு எலாஸ்டிசிட்டி நேச்சருக்காக தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது கூடவே 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சீரகம் அப்படி இல்லாட்டி வெள்ளை எள்ளு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு பிஸ்கோ இல்லை ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிலர் வந்து முழுக்க முழுக்க மைதா மாவில் செய்வாங்க. அப்படி செய்யாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி மாவு வளர்ந்த கப் தாங்க. அந்த கப்பால் 1/4 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரைமுடி தேங்காவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு முதல் பால் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. சிலர் வந்து முட்டை சேர்ப்பாங்க. அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முட்டை நல்லா அடிச்சுட்டு இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்குதுங்க. ஸோ அதனால 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் தண்ணீர் சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் 1 கப் தேங்காய் பாலாக சேர்க்குறீங்க, நான் சொன்ன ரேஷியோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும். முட்டை சேர்க்குறப்ப தேங்காய் பால் அதிகமாக சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. 1/2 கப்லேருந்து 1/4 கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு. அதையுமே சொல்கிறேன். ஒரு க்ளீனான ட்ரையான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணீர் எதுவுமே அந்த ஸ்பூனில் இருக்கக்கூடாது. அது பேட்டரில் இப்படி டிப் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் 2 பக்கமே பேட்டர் கோட் ஆகிருக்கணும். இப்படி கோட் ஆயிருந்துச்சுன்னா பேட்டர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். அச்சுமுறுக்கு பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. இது கூடவே அச்சுமுறுக்கோட அச்சையுமே போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். அச்சு நல்லா சூடாக இருந்தால் தான் இதுக்கு மேலே அந்த பேட்டர் வந்து நல்லா ஒட்டும். ஒருவேளை நல்லா சூடாக இல்லை அச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர் ஒழுங்காகவே ஒட்டாது. அச்சுமுறுக்கு எப்போ பொரிக்க போகிறோமோ அது வரைக்கும் இந்த அச்சு வந்து நல்லா சூடாகணும். ஸோ அது வரைக்கும் ஆயிலுக்குள்ளே இருக்கட்டும்.
நான் அப்படியே பேட்டரை விட்டுட்டேங்க. நியர்லி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் பேட்டரை நான் அப்படியே விட்டுட்டேன். ஒவ்வொரு தடையுமே அச்சுமுறுக்கு போடுறதுக்கு முன்னாடி பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலாக தண்ணியாக இருக்கும், கீழே வந்து கெட்டியான மாவு டெபாசிட் ஆயிரும். ஸோ ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அச்சும் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அந்த அச்சில் எப்படி பேட்டரை கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆயிலில் டிப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அச்சை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேட்டரில் டிப் பண்ணிடணும். 80%லேருந்து 90% மட்டும் அச்சை வந்து உள்ளே டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முறுக்கு பொரிக்கிறப்ப அச்சை விட்டுட்டு உங்களுக்கு முறுக்கு வெளியே வராது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அச்சை வந்து ஆயிலே போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த அச்சுமுறுக்கோட அச்சை கொண்டுட்டு போய் நான் மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டுட்டு வந்து நான் வந்து எண்ணெயில் போட்டுட்டேங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த அச்சை வந்து ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தன்னால் முறுக்கு வந்துடும். இது வந்து நான் போடக்கூடிய 3வது முறுக்குங்க. 2 முறுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. இப்போ 3வது முறுக்கு பாருங்கள், நான் டைரெக்டாகவே உங்களுக்கு ட்ரையல் காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி உங்களுக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு லைட்டாக அந்த எட்ஜஸை மட்டும் இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து முறுக்கு வந்து அச்சுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்காக இதை டைரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள் முறுக்கு வந்து தன்னாலே அச்சுலேருந்து வெளியே வந்துருச்சு. பழக்கப்பட்டச்சுன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தேவையில்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக போட்டு போட்டு எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டாக வாங்கக்கூடிய அச்சு, அதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். முறுக்கு வந்து ரொம்ப செவக்க நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடாதுங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனாலுமே ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். முறுக்கை வந்து திருப்பி போட்டுட்டு தான் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணணும். இந்த பக்கம் தான் நீங்கள் ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே ஆயில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆயில் எல்லாமே கீழே வடிஞ்சிரும். ஸோ அதனால் இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. முறுக்கை எடுத்த உடனேமேவும் அச்சை வந்து ஆயிலில் போட்டுடணும். அச்சு முறுக்கு சுடுறப்ப நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அதனால் எண்ணெயிலே போட்டு வச்சுருங்க. ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் ஒரு முறுக்கு சுடுறதுக்கு இன்னொரு முறுக்கு சுடுறதுக்கு கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் அச்சு வந்து நல்லா சூடாகும். நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டேங்க. அச்சு வந்து நல்லா சூடாயிருச்சு. பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த முறுக்கு நீங்கள் சுட ஆரம்பிச்சிடணும். இப்போ அச்சை வந்து மாவில் முக்கிட்டு வந்து அப்படியே ஆயிலில் விடுறேன் பாருங்கள். 90% தான் நீங்கள் மாவில் முக்கி எடுத்துக்கணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ தன்னாலே வந்து முறுக்கு அச்சு வந்து வெளியே வந்துடும். 4-5 முறுக்கில் உங்களுக்கு ஈஸியாக வந்து புது அச்சு பழக்கப்பட்டுருங்க. பாருங்கள் தன்னாலே வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி தான் திருப்பி போட்டுட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் அச்சு முறுக்கு பண்ணுறவங்க கஷ்டமே பட தேவையில்லை. நானுமே இப்போ செகண்ட் டைம் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ட்ரையல் பார்த்து இப்போ செகண்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக முறுக்கு வந்துருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து பயப்பட தேவையில்ல, ஐயோ நம்மளுக்கு வராதோ அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாகவே முறுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு அச்சு முறுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துடும். கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த முறுக்கை வெளியே எடுத்துகிட்டேன் இல்லையா, மறுமுறுக்கு சுடுறதுக்கு அச்சை வந்து ஆயிலில் போட்டுரும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சும்மா ஒரு ப்ளூபர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு அச்சு முறுக்கோட அச்சை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முறுக்கு ட்ரையல் பார்க்குறப்ப இப்படி தாங்க வந்துச்சு. முறுக்கு வந்து நல்லாவே அச்சில் ஒட்டிக்கிச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வெளியே வரவே இல்லை. ஃபோர்க் வச்சு எடுத்து பார்க்குறேன், அதை எடுத்து பார்க்குறேன், வரல. பட் முறுக்கு வந்து ரொம்ப செவந்துருச்சு. இந்தளவுக்கு நீங்கள் செவக்க பொறிச்சு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளூபர்ஸ். இந்தளவுக்கு நீங்கள் செவக்க பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். என்ன கொடுமை சரவணன் சார் இது அப்படிங்கிற மாதிரி முறுக்கு வந்துருச்சுங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயம் வந்து நம்ம ட்ரையல் பார்க்குறப்ப இப்படி தான் இருக்கும். பட் செகண்ட் டைம் பண்ணுறப்ப இன்னும் பெட்டராக வந்துடும். அதுதான் குக்கிங்கில் ஒரு பெரிய மேஜிக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூபர்ஸ் உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த ப்ளூபர்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் எல்லா அச்சு முறுக்கமே பொறிச்சு எடுத்துட்டேங்க. பொறிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பாதி காலியாயிருச்சு, பாதி தான் ரிமைனிங் இருக்குது. ரொம்ப சவக்க பொறிச்சு எடுத்துடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சவக்க பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கலர் வந்தால் போதும், அப்படியே ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த சுவையான அச்சு முறுக்கை இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி மூணுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.